லென்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேதி கூட இன்னும் அறிவிக்கல. ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து தேசிய அளவிலான ஊடகங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை ஒவ்வொருத்தங்களாக வெளியிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல இந்தியா டுடே, டைம்ஸ் நோ போன்ற பத்திரிகைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் புதிய தலைமுறை, தந்தி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தொலைக்காட்சி அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முடிவுகள் என்ன சொல்லுது, யாருக்கு எவ்வளோ விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதுலேருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. என்னப்பா சொல்கிறேன், நாம் தமிழர் அப்படிங்கிற பேரை கூட கருத்து கணிப்பில் வந்து சொல்ல மாட்டாங்களே, அப்போ எப்படி அவங்க வந்து உற்சாகமாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய கூட்டணி 51 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கும், 30 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவோட கூட்டணி 17 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கும், மேலும் அவர்கள் வந்து 4 இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய கூட்டணி, அவங்க கிட்டத்தட்ட 13 விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க, 5 இடங்களில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற முடிவை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் கிட்டத்தட்ட இதே முடிவுகள் தான் தொடர்ச்சியாக வந்து பல ஊடகங்கள் தம்பிகள் எல்லாருமே வந்து உற்சாகமாயிட்டாங்க. வேற யாருங்க இருக்கா, திமுக அதிமுக பாஜக கூட்டணியில் போகாம வேற யார் இருக்கா, நாங்க மட்டும்தான் இருக்கோம். அப்ப இந்த 19 விழுக்காடு எங்களுடைய பெயரை வந்து ஊடகங்கள் மறைக்கிறாங்க, மத்தபடி இந்த 19 விழுக்காடு வாக்கு எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ட்விட்டர்ல மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவுகள் போடுறது நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா வந்து ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக்கே வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவை என்றால் நாம் தமிழர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பையும் எடுத்துட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து உண்மைதான். ஏன்னா அதிமுக பாஜக திமுக கூட்டணியில் இல்லாத கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து நேற்றைய தினமோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்போ எடுத்தது கிடையாது. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னுமே வந்து முழுசாக முடிவடையலைங்கிறது ஒன்று, இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பு எல்லாமே எடுக்கப்பட்டதுங்கிறது பல மாதங்களுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. இந்த ஆண்டினுடைய ஜனவரி பிப்ரவரி இல்லை போன டிசம்பர் வரைக்கும் எடுத்த முடிவுகள்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்துருப்பாங்க முடிவுகளாக. அப்படி இருக்கும்பொழுது பாஜக கூட சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா அமமுக கட்சி இணைஞ்சாங்க, ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு கொடுக்குறாரு, மேலும் வந்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து பாஜக கூட மொத்தமாக கட்சியவே இணைச்சிட்டாங்க, மேலும் வந்து பாமகவானது கிட்டத்தட்ட இணைஞ்சிட்டாங்க, அதோட அறிவிப்பு மட்டும் வெளியாகலன்னு சொல்லி பலரும் சொல்கிறாங்க. நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்த ரவீந்திர சாமி அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, பாமக வந்து 9+1 சீட்டுகள் வாங்கி பாஜக கூட சேர்ந்துட்டாங்கன்ற முடிவையும் சொல்லியிருந்தார். அண்ட் இது மாதிரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயம், கடந்த ஒரு வாரம் ஒரு மாத காலத்திற்கு உள்ள. ஆனால் இந்த கருத்து கணிப்பு எடுத்தது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னாடி அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மற்றவை அப்படிங்கிற இடத்துல முக்கியமான ஆளுங்களாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் பாமகவும் இருப்பாங்க. சரி, அவங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேமுதிக ஒரு கணிசமான வாக்கு வங்கி உள்ள கட்சியாக இப்போ இல்லை. அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5 விழுக்காடுக்கும் கீழே தான் அவங்க இருக்காங்க, ஒரு 0.5%க்கும் கீழே தான் அவங்களுடைய வாக்கு வங்கின்றது இருக்குது. அதனால் இந்த 19 அவங்க பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மாட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாமக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 விழுக்காடுகளுக்கும் மேலே அவங்க வாக்கு வங்கி நிரூபித்து காட்டியிருக்காங்க கடந்த தேர்தல்களில். அப்படி இருக்கும்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 விழுக்காடுக்கும் மேலே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 விழுக்காடுக்கும் மேலே வாக்கு வச்சிருக்கக்கூடிய பாமகவானது இதில் வந்து ஒரு முக்கியமான கணிசமான ஒரு பகுதியை எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 19 ஒரு 5-4 நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா மீதம் இருக்கிறது நாம் தமிழரினுடைய வாக்கு வங்கியாக நாம் கிட்டத்தட்ட கருதிக்கலாம். எக்ஸப்ட் இதில் அந்த நோட்டான்ற ஒரு இதுக்கு அவங்க எவ்வளோ வாக்கு கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு இரட்டை இலக்கத்தில் நாம் தமிழர் கட்சியானது வாக்கு வங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு தெரியுது. ஆனால் இதற்கு முன்னாடி கொடுத்த கருத்து கணிப்புகள் இருக்குது இல்லைங்களா, புதிய தலைமுறையாக இருக்கட்டும் தந்தியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 8-7 நாம் தமிழர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா கடந்த சட்டசபை தேர்தலிலேயே 6.85 கிட்டத்தட்ட 7 வாக்குகளை அவங்க வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்களுடைய வாக்கு வங்கி தனித்து நிற்பதுனாலையும் அதே கொள்கை கோட்பாட்டோட இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறதுனாலையும் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி கண்டிப்பாக கூடும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்களாக இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இரட்டை இலக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மற்றவை அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக தெளிவாக அதில் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவங்களுக்கான வாக்கு வங்கியை கொடுக்கணும். காரணம் என்னென்னா போன தேர்தல் வரைக்கும்
தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் வாக்கு விகிதத்தில் இருக்காங்க அப்படின்னா அது உண்மையும் கூட. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்கீகாரம் உள்ள ஒரு கட்சிக்கு வந்து நம்ம தனியாக ஒரு பேர் கொடுத்து அவங்களுடைய வாக்கு விகிதத்தை குறிப்பிடணும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் அப்படின்றத இனிமேல் வந்து ஊடகங்களில் மற்றவை தான் குறிப்பிடுவாங்க, அதனால் மக்களே நீங்கள் மற்றவைன்னு பார்த்துல இதை நீங்கள் நாம் தமிழர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய பரப்புரைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாருமே கூட்டணியை வந்து முடிவு பண்ணால் தான் நாம் தமிழருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக புரியும். இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள லென்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களே. நன்றி.